सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार राया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार जय गुरु राया महाग्रहुमेश्वरिया கையிலே மலையானே போற்றி போற்றி ஜெய் திருவேணி மன்னவனே சிப்பரனே ஐந்தரனே செஞ்சடையன் சேகரனே தற்பரணி ஐமுலக்கடவை அழைப்பதும் காட்டி ஐமுல தன்னை அடக்கும் பாயம் இன்புரு கண்ணையின் கருணி கருணிகள் கொடுக்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்தின் கடிந்து தளமுருணான் எனக்கு அருளி மலமுரு மூடி மயக்க மறுத்தே ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஒரு மந்திரத்தால் ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் கதவை அடைப்பதும் தாட்டி ஆதித்தன் இயக்கம் குமுரகளாயன் குணத்தையும் கூறி இடச்சக்கரத்தில் நீரட்டு நிலையும் உடச்சாய் கருமுற்றின்ற கருமுள்ளே காத்தி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்ட மே சீரந்தமேலயஸ்தமிருதந்தமே மிருதந்தமே யுஷ்மந்தமே நாமயத்தமே தீவாதுஸ்தமே தீர்காயுத்வந்தமே அணமித்ரந்தமே பயந்தமே சுகந்தமே சயனந்தமே சூஷாதமே சுதிநந்தமே ஓம் சாந்தி சாந்தி புனிதா சகோதரிகள் அளத்தங்கரை அவர்களை இறைவணக்கம்
அற்புதமாக இறைவணக்கம் பாடிய சகோதரிகளுக்கு நன்றி. அடுத்து வரவேற்புரை திருவி செல்வராஜ் பி இ தெக்குறிச்சி அவர்கள், அவர்களை வரவேற்புரையாற்ற வருமாறு கேட்டுக்கொள். யோகி ராம் சுரத்குமார் ஆனந்த குருகுலம் பெயோடு கவியரங்கன் யோகி நூற்றாண்டு விழா கவியரங்கத்திற்கு தலைமை தாங்க வந்திருக்கும் யாவமான எங்கள் யோகி ராம் சுரத்குமார் யோகி பிரேமி கவிஞர் விசிறி சங்கர் அவர்களே மற்றும் கவிபாட வந்திருக்கும் அவரது துணைவியார் செல்லம்மா அவர்களையும் தேவகோட்டையை சார்ந்த கவிஞர் ராஜு என்ற கருப்பன் செட்டி அவர்களையும் அவர்கள் தாய்மார்வார் என்ற யோகி என்று கவிபாட வந்திருக்கிறார். தோழனாய் உடனிருந்து தூயவன் யோகி என்று கவிபாட வந்திருக்கும் ஓசூரை சேர்ந்த முருககுமரன் கவிஞர் முருககுமரன் அவர்களையும் ஈரோடு ஊரை சார்ந்த எம் காதலாகி கசிந்த நாயகன் யோகி என்று கவிபாட வந்திருக்கும் கவிஞர் ஜோதி விகடாசனம் அவர்களையும் வருக வருக என்யூம் பொருளும் அவன் மின்னும் அவன் இந்த வேதினி போற்றிடும் சூரியன்
ரகுகுல தோன்றல் ராமனாய் நம் காலத்தில் வந்தவர். காஞ்சி பெரியவரும் போற்றிய சூரிய குல தோன்றல். கண்ணும் அவன் எழுதும் கவிதையும் அவன். நம் கண்ணும் அவன் எழுதும் கவிதையும் அவன். நமக்கு ஞான பார்வைகளும் கண்ணும் அவன். நன்றியுடன் நாம் எழுதும் கவிதையும் அவன். நினைக்க முக்தி தரும் தலமாய் இருந்த அருணையை சதா நினைக்க வைத்தவர் யோகி. நினைக்க முக்தி தரும் தலமாய் இருந்த அருணையை நம்மையெல்லாம் சதா நினைக்க வைத்தவர் யோகி. காலகாலமாய் ஞான தபோதரர்கள் வாகனடைந்த அருணை நம் காலத்தில் யோகியை காண வா வா என்று அஞ்ஞானிகளையும் அழைக்கலாம். காலம் காலமாக ஞான தபோதரர்களை வாகனடைந்த அருணை நம் காலத்தில் யோகியை காண வா வா என்று அஞ்ஞானிகளையும் நாம் ஞானிகள் நம்மையும் அழைக்கலாம். பஞ்சபூத தலங்களுள் தீத்தலம் அருணை தீர்த்தது நம் வினைகளை அது யோகியின் கருணை. பஞ்சபூத தலங்களுள் தீர்த்தலம் அருணை அது தீர்த்தது நம் வினைகளை அது யோகியின் கருணை. ஒரு அழுக்கு பிச்சைக்காரன் நம்மை எல்லாம் அழகுபடுத்தி பார்க்கிறான். ஒரு அழுக்கு பிச்சைக்காரன் நம்மை எல்லாம் அழகுபடுத்தி பார்க்கிறான். நம் அழுக்குகளை அவன் வாங்கி அவன் அழகை நமக்கு தருகிறான். நம் அழுக்குகளை அவன் வாங்கி அவன் அழகை நமக்கு தருகிறான். ஒரு அழுக்கு பிச்சைக்காரன் நம்மையெல்லாம் அழகுபடுத்தி பார்க்கிறான். என்னே அன்பு தேவி யோகியின் தெய்வீக பண்பு. இது என்னே அன்பு யோகியின் தெய்வீக பண்பு. துருப்பிடிக்கும் இரும்புகளை தொட்டு தொட்டு காலமாக்கினான். துருப்பிடிக்கும் இரும்புகளை தொட்டு தொட்டு காந்தமாக்கினான். இல்லை என்றால் காயலாங்கடை சரக்குகளாய் நாம் எல்லாம் காராவதியாக இருக்கிறோம். துருப்பிடிக்கும் இரும்புகளை தொட்டு தொட்டு அவன் காந்தமாக்கினான். இல்லை என்றால் நாம் எல்லாம் காயலாங்கடை சரக்குகளாய் காராவதியாக இருப்போம். யோகியின் கருணை நம்மை மீட்டெடுத்துள்ளது. யோகியின் கருணை நம்மை மீட்டெடுத்துள்ளது. பாடச் சொல்லி அவன் நம்மை பார்த்திருந்தான். நம்மையெல்லாம் பாடச் சொல்லி அவன் பார்த்திருந்தான். அதன் மூலம் நம் பாடுகளை மாற்றி வைத்தான். பாடச் சொல்லி நம்மையெல்லாம் அவன் பார்த்திருந்தான். அதன் மூலம் நம் பாடுகளை எல்லாம் அவன் மாற்றி வைத்தான். பேர் சொல்லி நம்மை பிரியமுடன் அழைத்து நம்மையெல்லாம் பேர் சொல்லி நம்மை பிரியமுடன் அழைத்து பெருமைப்படுத்தினான். பேர் சொல்லி நம்மை பிரியமுடன் அழைத்து நம்மையெல்லாம் பெருமைப்படுத்தினார். இல்லை என்றால் முகவரி இல்லாத சுழியங்களால் தொலைந்து போயிருப்போம். இல்லை என்றால் நாமெல்லாம் முகவரி இல்லாத சுழியங்களால் நம்ம இறங்கி போய்ட்டு வர நல்ல தமிழ் அமெரிக்கு இல்லை. ஜீரோ சைபர் சுழியம் முகவரி இல்லாத சுழியங்களால் நாமெல்லாம் தொலைந்து போயிருப்போம். பேர் கேட்டு ஊர் கேட்டு செய்யும் தொழில் கேட்டு பேசியிருப்பார். சுவாமிகிட்ட போய் வந்தாச்சு நான் பேர் கேட்டு ஊர் கேட்டு செய்யும் தொழில் கேட்டு பேசியிருப்பார். பிரச்சனைகள் ஏனென்றால் அப்பா பார்த்துக் கொள்வார் என்று அறுதியிட்டு உறுதியிட்டு நம்பிக்கை நெய்வார்த்து நம்மை வைத்தான். அறுதியிட்டு உறுதியிட்டு அப்பா பார்த்துக் கொள்வார் என நம்பிக்கை நெய்வார்த்து நம்மை வளர்த்தார். நம் நாமம் சொல்ல வைத்து நம்மை உருவாக்கினார். நாமம் சொல்ல வைத்து நம்மை உருவாக்கினார். அவன் பிசைந்ததால் இந்த களிமண்ணும் பொம்மையானது. அவன் பிசைந்ததால் இந்த களிமண்ணும் பொம்மையானது. அவன் கால்பட்டதால் இந்த கல் உயிர் பெற்றது. அவன் கால்பட்டதால் இந்த கல் உயிர் பெற்றது. அவன் கைப்பட்டதால் உருவம் பெற்றோம். கால்பட்டதால் உயிர் பெற்றோம். அவன் கைப்பட்டதால் உருவம் பெற்றோம். அவன் கால்பட்டதால் உயிர் பெற்றோம். இங்கு யாவும் அவனே யாவுமானவன் என்று யோகி. இங்கு யாவும் அவனே யாவுமானவன் என்று யோகி. தாயுமானவன் தந்தையுமானவன் தெய்வ சேயுமானவன் தோழனாய் நம்மை தூக்கி நிறுத்திய தொண்டனாய் காதலனாய் நம் கவிதைகளின் நாயகனாய் இசையாய் இன் தமிழாய் யாருமாய் நின்றவன் நம் யோகி. ஆறு கவிஞர்கள் அரங்கேறும் இக்கவியரங்கில் ஏழாம் அறிவாய் என்னை அமர்த்தினார் யோகி. ஆறு கவிஞர்கள் பங்கேற்கும் இந்த கவியரங்கில் ஏழாம் அறிவாய் என்னை அமர்த்தினார் யோகி. ஏழு யோகியின் எண். ஏழு யோகியின் எண். ஏழாம் எண் கேது ஞானத்தை தருவது. முதல் கவிதை தர மலேசியாவில் இருந்து அவசர அவசரமாய் பறந்து கொண்டுள்ளார். சிறகுகள் விரித்து
இந்த கவிஞர். இவர் தேவகோட்டை தந்த தெய்வீக கவிஞர். போன வாரம் தான் நாங்கள் ரெண்டு பேரும் மலேசியா, நான் ஞாயிற்றுக்கிழமை ஃப்ளைட்டில் அவர் செஞ்ச செவ்வாய்க்கிழமை ஃப்ளைட்டு. தரையிறங்க முடியுமா தண்ணீரில் தத்தளிக்கிறதே கேரளம் என்று தயங்கினோம். தரையிறங்க முடியுமா தண்ணீரில் தத்தளிக்கிறதே கேரளம் என்று தயங்கினோம். யோகியின் நிகழ்ச்சிக்கு இயற்கையும் ஒத்துழைக்கும், யோகியின் நிகழ்ச்சிக்கு இயற்கையும் ஒத்துழைக்கும். ஏனெனில் எல்லோரையும் அரவணைக்கும் அன்பு தாயல்லவா நம் யோகி. தாயுமானவர் யோகி என தமிழ் பாட வருகிறார், மரபு தமிழ் கவிதை பாட வருகிறார். கவிஞர் ஆகு என்ற கருப்பம் செட்டி கன்னி தமிழ் பாடுவதில் இவர் ஒரு வெள்ள கட்டி தாயை பாட தமிழை வருகிறார். பேயோடு பெருசாந்தி விழாவில், பேயோடு பெருசாந்தி விழாவில் பெருந்திரளாக அருளாசி பெற திருவோண திருநாளில் திரண்டு வந்திருக்கும் ஆனந்த குருகுலம் வந்த அனைவருக்கும் வணக்கம் கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி, இந்த கும்பாபிஷேகங்கிறது தூய தமிழ் வார்த்தை பெருசாந்திங்கிறது. திருஞான சம்பந்தன் மயிலை பதிகம் பூம்பாவை பதிகத்தில் பெருசாந்தி காணாமல் போகுதியோ பூம்பாவைன்னு சொல்லுவார். பெருசாந்திங்கிறது கும்பாபிஷேகத்துடைய தூய தமிழ் வார்த்தை. யாது மாணவரா தாயு மாணவர் நம் யோகி, எங்கும் நீக்கமரம் நிறைந்திருக்கும் எம் யோகி, இங்கு வந்து என்னை இயக்கி என் நாவில் அமர்ந்து கவி மழை பொழியுமாறு கைகூப்பி வணங்குகிறேன், இரு கரம் கூப்பி வணங்குகிறேன். நான் என்னும் மாயை ஒளிகிடவே தேனினும் இனிய தமிழாலே வானிடை தோன்றிய தமிழ் தாயே, இந்த மானுட மயங்க நல்ல தமிழ் தாவே. வானிடை தோன்றிய தமிழ் தாயே, இந்த மானுட மயங்க நல்ல தமிழ் தாவே. இளவரோ கம்பன் பாரதி மாக்களிலே இனிதாய் தவழ்ந்த தமிழ் மகளே, இறப்பில்லா தமிழே இயலிசை நாடகமே, வரப்பில்லா கடல் போல் வாழும் தமிழ் அன்னையே, உன்னை வணங்குகிறேன். அறிவியன குற்றால அறிவியன கொல்லிமலை தேனென வற்றால கடலென வார்த்தைகள் வர வேண்டும். பத்துகிறேன் உன் பதமலர் பாதங்களையும் தமிழ் தாயே, சற்று நீ என்னை மறந்தாலும் நான் செல்லா காசாவே. மந்திர சொற்களாலே மகுடி வார்த்தைகளாலே சுந்தர தமிழாலே செந்தமிழ் வர வேண்டும். எந்திரம் எடுக்கும் கணை போல எதிரை போனை விழ வேண்டும். தந்திரம் புரிந்து தமிழ் தாயே இந்த தற்குறியையும் தகுதி உடையவனாய் மாற்றிடுக. யோகியின் பிரேமியும் பாவலரும் கவியர்களும் யோகினி வணங்கி நூற்றாண்டு விழா மேடையில் நின்றிருக்க தாயுமானவன் யோகியை தமிழாலே வணங்கிடலே. பேயோடு கோயில் திருவிழாவில் தாயோடு நான் வருடே நல்ல தமிழ் கவி பாட. பேயோடு கோயில் திருவிழாவில் தாயோடு நான் வந்தேன் நல்ல தமிழ் கவி பாட. இன்று திருவிழா திருநாள், மாவளையில் மகிழ்வாக மண்ணுலகம் வந்த நாள். மூவடி மண் கேட்டு வாமனின் சீரடியில் மாவளியை மகிழ்வித்த நன்னாள். அப்போது தர்ப்பயா வாமனும் தன் மாவை மறைத்தான தாயாரின் கருணை கண்களை தடுத்திடும். தன் மார்பை தர்ப்பயால் மறைத்தான தாயாரின் கருணை கண்களை தடுத்திடும். தாயானவள் எப்போதும் கருணாவாசம்தானே. இத்திருநாளில் நான் அத்தாயோடு வருகின்றேன். தாய் தன்னை அறியாத கன்றில்லை, தாய் தன்னை அறியாத கன்றில்லை, தன் கன்றை ஆயும் அறியும் உலகின் தாயாகி ஐயர். கம்பரமாயணத்தை பார்த்தார், ராமனுடைய கால் தீண்டியதால் தன் சாபம் சாப விமோசனம் பெற்றார். ராவணன் அரக்கன் ராமனை ஸ்தோத்திரம் செய்கிறார், உலகின் தாய் ராமன் என்று கூறுகிறார். ராமன் நம்ம சாமி வந்து அவ்வளோ அம்மா ராமன் எப்போ சொல்லுவாங்க, அந்த சாமியை நான் அந்த தாயை கவிப்பாட வந்திருக்கிறேன். கங்கை தாயிடம் காசி அருகில் அவதரித்தவர், அருணை மலையில் அருளாக தந்தவர், எங்கும் நிறைந்தவர் எதுவும் உள்ளவர், தந்தையே அனைத்தும் என்று தன்னையே தாழ்த்து கொண்டவர், தந்தையே அனைத்தும் என்று தன்னையே தாழ்த்தி கொண்டவர். இல்லை என்று சொல்லாத எல்லையில்லா பரம்பொருள், இல்லை என்று
இனிய தமிழ் கவியார், நதியை தாயங்கோ நாடை தாயங்கோ நீரை தாயங்கோ நிலத்தை தாயங்கோ பாறை தாயங்கோ பசுமை தாயங்கோ பரமாலையும் தாயங்கிறேன். தாயாக அவர் வந்ததால் நாம் எல்லாம் சேயாக ஆகிவிட்டோம். பாசத்தால் நம்மை பேணுவார், பக்குவமாய் நம்மை பாதுகாப்பார். ஏற்ற காண ஏறும் நம்மை மாற்றம் தந்து மகிழ்ச்சி ஊட்டுவார். வீரத்துறவி விவேகானந்தர் உரைப்பார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வீரத்துறவி விவேகானந்தர் உரைப்பார், தெய்வம் அனைத்து இடத்திற்கு வர எண்ணி அன்னையை அனுப்பியது அதன் பிரகிருதியாக. தாயே தெய்வம் என தத்துவமாய் சொல்லினார். தாயின்றி இல்லையிலே தரணியை நாமெல்லாம் பேய்ப்புணம் பெற்று பாழடைந்து போயிருப்போம். தாயின்றி இல்லையிலே தரணியை நாமெல்லாம் பேய்ப்புணம் பெற்று பாழடைந்து போயிருப்போம். அன்பாலே நம்மை வளர்த்து அரவணைத்து காப்பாற்றி இன்பமெல்லாம் ஈன்ற பாச ஊற்றாம் தாயின்றி. மாதம் பத்து நன்றி மற்றைய நேரமெல்லாம் போதும் என்று எண்ணாமல் பொழுதும் தலை வருத்தி பேணி காத்த பெருந்தெய்வம் தாயன்றோ யோகியாய் இருந்து தாய் என்று காட்டுகின்றார். ஆறுவின் அன்னையே அன்பு யோகியே, உறவும் நீயே உயிரும் நீயே, கற்ற கல்வியும் நீயே தாயே. பற்றி கொண்டேன் உன் பதவன பாதங்களை, அழும் போதெல்லாம் அனைக்கும் அன்னை யோகி, தொழும் போதெல்லாம் காக்கும் தெய்வம் யோகி, விழும் போதெல்லாம் அரவணைக்கும் தாய் யோகி, எழும் போதெல்லாம் உற்சாகமூட்டும் பேரருள் யோகி, சொந்தங்களை சீண்டும் போதும் பந்தங்களை பந்தாடும் போதும் பக்குவமாய் எனவே பதப்படுத்தும் தாயே, இப்புதிய எனவே வழிநடத்தும் யோகியே. தோல்விகளை தொடர்ந்து சந்தித்தாலும் வாழ்வில் ஏக்கம் எதுவும் இல்லை. மாற்றங்கள் வந்தபோது மகிழ்வாய் என்றேன். தாயே துணை இருந்ததா, பொறுமையுடன் நாமத்தை தெரிவித்ததா, வறுமை என்பது வரவே இல்லை. மறுமை பிறப்பியது உண்டென்றால், மறுமை பிறப்பு ஏது உண்டென்றால் வரவாமல் தாயுமாவா அப்போதும் நாமம் சொல்வேன். யானை கரும்பரை மறுக்குமா, வானை பயிரும் துறக்குமா, தேனை வண்டு மறக்குமா தாயே, நான் உன்னை மறப்பேனா. சின்னஞ்சிறு செயல்கள் உந்தன் எண்ணம் என் மீது செலுத்தியதா, பண்ணும் செயல்கள் பயன்கள் தந்தன கண்ணும் கருத்துமாய் தாயே நீ காத்ததனா. பயம் என்னை பற்றி கொண்டது, அபயம் என்று நீ ஆசி வழங்கினாய். சமயம் பார்த்து செய்த உதவியால் சடுதியில் வெற்றி பெற்றேன் தாயே. வாழ்க்கை எனும் ஓடம் அதில் நான் போட்ட வேடம், தாயுமாவா நீவிர் தந்த பாடம், அகன்றது நான் என்ற மூடம், அகன்றது நான் என்ற மூடம். வேண்டியது கொடுத்திடுவார், அவை விரும்பவும் கொடுத்திடுவார். துன்பத்தில் நொந்து வருவார், அவர் துயர் நீக்கி இன்பம் தந்திடுவார். காசுபட ஆசையெல்லாம் கனப்பொழுதில் ஓடிப்போகும் தாயே. பேசுவதில் கைநிலை அனுபவத்தால் பேரின்பம் பெறுவதே நான். மாதா நீ துணை இருந்ததா, மாதா நீ துணை இருந்ததா மகிழ்வாய் வாழ்வு செல்கிறது. தா தா என நான் கேட்காமல் தருகின்ற தாய் நீ என்றோ, நாமம் சொல்லி வணங்குவதா நலமாய் நாங்கள் வாழ்கின்றோம், பாதம் பற்றி பாடுவதா பாடல் சுகமாய் வாழ்கின்றோம். நீரும் முத்தாரும் தக்க தருணத்தில் சிப்பிற்குள் சென்று அமர்ந்தார். நீரும் வான்நீரும் முத்தாரும் தக்க தருணத்தில் சிப்பிற்குள் சென்று அமர்ந்தார். நாரும் மனம் பார்ப்போம் மலரோடு சேர்ந்து நன்மாலை ஆகிவிட்டார். வானும் மழை பொழியும் மாசற்ற சூழலில் மரம் காடு வளம் பெற்றார். நானும் வளம் பெறுகிறேன் தாயே, உந்தன் கருணை உடலிருந்தார். பெற்ற தாயினும் ஆய்வு செய்யும் மற்றொரு நாமம் தந்தவள்ளன், பெற்ற தாயினும் ஆயின செய்யும் மற்றொரு நாமம் தந்தவள்ளன். பற்றினேன் உந்தன் திருப்பாதத்தை, உற்ற நேரத்தில் உதவிகள் பெற்றேன். சற்று நீ
नमो नमः महाराय नमो नमः नारायण 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 नमो नमः नार
योगी राम सूरत कुमार योगी राम सूरत